ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து ஒரு கேள்வின் இது என்னன்னா எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும் நதி எப்படி தான் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு திரும்பி வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த வசனத்தை வச்சு அப்படியே ஒரு கேள்வியை எழுப்புகிறத நம்ம பார்க்கறோம் லிட்ரலாக அதை வாசித்து எழுப்புகிறத நம்ம பார்க்குறோம் இதற்கு நம்ம பதில் சொல்லிடுவோம்ல நிச்சயமானே வேதத்தில் வந்து நாம் எப்போவுமே வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பரிசுத்த வேதாகமும் ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல ஆனால் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானங்கள் எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தினுடைய கருத்துக்களுக்கு ஒத்ததாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் அதே நேரத்தில் வேதாகமத்தில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் பிற்காலத்திலே கண்டுபிடித்தவைகளை முன்பாகவே வந்து தேவ மனுஷர்கள் மூலமாக ஆண்டவர் வந்து தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக அதை வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருப்பார் இது வந்து விஞ்ஞானங்கிற மாதிரி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட போது சில சில விஞ்ஞானங்கள் வேதத்தை வாசித்து அந்த காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்ம வேதாரத்தினுடைய சிறப்பு அது அதுதான் ஏன்னா வேதத்தினுடைய வசனங்களை வாசிச்சே சில விஞ்ஞான உண்மைகளை அறிந்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் எதையோ உன்னை கண்டுபிடிச்சி பைபிளை வந்து வளைக்கிறதுக்கு பதில் இல்லையா தமிழகத்திலேயே அந்த விஷயம் இருக்கிறதை வைத்து இந்த விஷயம் இப்படி இருக்குன்னா இது மூலமா இது கண்டுபிடிக்கப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்ப அந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லா நதிகளும் சமுத்திரத்துல ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது தங்கள் உற்பத்தியான இடத்துக்கே நதிகள் மறுபடியும் திரும்புமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த வசனத்தை நேரடியா படிச்ச உடனே இது என்னமோ நமக்கு வந்து புரியாது என்னடா நதிகள் ஓடி இது வந்து ஒருவேளை ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் சொல்றாரு அப்படின்னா இது ஒரு நகைச்சுவையான அல்லது வேடிக்கையான ஒரு விஷயமாதான் தான் இருந்திருக்கும் ஆரம்பத்துல இந்த வசனத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியாது என்னடா அது எல்லா நிறைய எழும்பி இருக்கும் இன்னைக்கு எழுப்புறாங்கன்னா அதை அறியாமையில் எழுப்புறாங்க அதாவது இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து சரியான உலக அறிவுகள் இன்னும் அவங்க அடைந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம் கண்டிப்பாக தெரிஞ்ச செய்தியே இன்னும் அவர்கள் தெரியவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது இதை பற்றி தான் ஒரு அறிவு அவங்களுக்கு கிடையாது ஒரு விஞ்ஞான ரீதியான கருத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்து இது உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் வந்து இது சரியாக தப்பாக நம்ம சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் வெளிப்பட்டு அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு செய்தியவே வந்து நம்ம ஒரு கேள்வியாக இன்றைக்கு நிறைய பேர் வைக்கிறது உண்டு சிலருக்கு வந்து தெரியாமல் வைக்கிறாங்க அவர்களுக்கு அந்த போதிய ஞானம் இல்லாமல் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம் இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஏறக்குறையே இது ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக தொள்ளாயிரம் வருஷங்கள் அது எட்நூறு தொள்ளாயிரம் வருஷங்களுக்கு உட்பட்ட அந்த கால பிரிவு உட்பட்டது தான் இந்த புஸ்தகம் பிரசங்கியுடையது இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு ஒருவேளை ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்பாக விஞ்ஞானத்தினுடைய அந்த கருத்துக்கள் பரவலாக இல்லாத போது இது வந்து ஒரு வேடிக்கையான விஷயமாக இருந்திருக்கலாம் இன்றைக்கு இது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்தோடு கூட எவ்வளவாக அந்த விஞ்ஞான கருத்துக்கள் வேதாகமத்துக்கு ஒத்து போகிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லுகிறது போல ரொம்ப அப்பட்டமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம் தான் இந்த வார்த்தை அதாவது பொதுவாக எல்லா நதி எல்லா நதிகளும் கடலில் போய் சேர்ந்தாலும் அல்லது சமுத்திரத்தில் போய் விழுந்தாலும் விழுந்தவைகள் அங்கே அது திரும்பவும் அது பழைய இடத்துக்கு தான் எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ அந்த இடத்துக்கு திரும்ப செல்கிறது அப்படிங்கிறத அற்புதமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இதை இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக நம்ம போகும்போது யோபுவுடைய புத்தகத்துல இந்த வசனத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும் யோபுவுடைய புஸ்தகத்தில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்துல நம்ம பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரை குறித்தும் இந்த நீருடைய தன்மைகளை குறித்தும் சொல்லப்படுகிறது அங்கே இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க பார்க்கலாம்னு அவர் துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாக சொருகிறது பாருங்கள் இது ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முந்தைய புத்தகமாக சொல்லப்போனால் வேதாகமத்தில் மிக பழமையான ஒரு புத்தகமாக ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுகிற ஒரு புத்தகம் தான் யோபுடைய புஸ்தகம் இந்த புத்தகத்தில் அழகாக எவ்வளோ அழகாக தண்ணீர் அதாவது மழையினுடைய தன்மையை பற்றி சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதாவது பூமியிலிருந்து தண்ணீர் மேலே செல்லுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்பாக யாருக்கும் அந்த அறிவு கிடையாது இல்லை ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனிதனால் இதை சொல்ல முடியுமா அப்படின்னா இது நம்முடைய மனதிற்கு அல்லது நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா பல கதைகளை நம்ம கேட்டிருக்கோம் மேலே சண்டை போடுறாங்க மேலே அங்கே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க வானத்தில் இடி இடிக்கும் போது அங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க இப்படியெல்லாம் நம்பக்கூடிய காலகட்டங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கூட சிலர்லாம் மழை அங்கே இடி அங்கே தான் சண்டை போடுறாங்கன்னு நினைக்கக்கூடிய மக்களும் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மழை என்பது இன்றைக்கு பூமியிலிருந்து தண்ணீர் அது ஆவியாக மாறி இது இன்றைக்கு இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் நம்முடைய நீர் கடல் நீர் தான் ஆவியாகி அது மேலே போய் அங்கிருந்து அது மழையாக பொழிகிறது என்பதை வந்து ஒரு தண்ணீருடைய சுழற்சியை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம் பல்வேறு விதமான ந நதிகளும் போய் கடலில் கலக்கிறது கடல் நீர் ஆவியாக மாறி அது வந்து மேகத்துக்கு சென்று மேகம் மலை மழையாக நமக்கு பொழிகிறது என்பது இன்றைக்கு ஒரு விஞ்ஞானத்தினுடைய விஞ்ஞானத்தினால் கண்டுபிடித்து சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு உண்மைகள் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக இதைத்தான் பிரசங்கி ரொம்ப அழகாக சொல்கிறாரு எப்படி நதிகளுடைய தண்ணீர்கள் கடலில் கலந்து கடல் நீர் ஆவியாகி மேலே போய் மேலிருந்து தண்ணீர் பொழிகிறது அதாவது சென்ற இடத்து எங்கிருந்து புறப்பட்டு வந்துச்சோ அங்கேயே திரும்ப செல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் தண்ணி மேலேருந்து பொழிகிறது மறுபடியும் அது கடலில் கலக்கிறது இருந்து மறுபடியும் ஆவியாகி திரும்ப பழைய இடத்துக்கே போகுது இதைத்தான் பிரசங்கி சொல்லும்போது போது எல்லா நதிகளும் ஓடி விழுந்து சமுத்திரம் நிரம்ப போகிறது கிடையாது ஆனால் அந்த சமுத்திரத்தில் இருந்த தண்ணீர் எது என்ன ஆகுதுன்னா தங்கள் உற்பத்தியான இடத்துக்கே திரும்ப செல்கிறது அப்படின்னு சொல்றார் அதைத்தான் யோக சொல்லும் பொழுது தண்ணீரை அணு அணுவாக மேலே செல்லப்போ இதே யார் பார்த்து கண்ணில் பார்த்தா தெரியுமா அது எந்த கண்ணிலையும் ஒரு ம மனுஷீக கண்ணில் பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் அல்ல அற்புதமாக அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுவார் அவ் அவைகள் மேகத்திலிருந்து மகை மழையாக சொருகிறது பாருங்கள் இன்னையிலிருந்து ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அல்லது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனிதனுடைய அந்த விஞ்ஞான அறிவுகள் ஒன்றுமே இல்லாத போது பல்வேறு விதமான கதைகளும் கட்டுக்கதைகளும் நம்பப்பட்டு கொண்டிருந்த இந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தண்ணீர் இங்கிருந்து மேலே எழும்பி போய் அங்கே இருந்து மழையாக போய்கிறது அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு விஞ்ஞான கருத்துக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம் மறுக்க முடியாமல் பல விஞ்ஞானிகள் வந்து மறுக்க முடியாமல் வேதாகமத்து தேவனுடைய வார்த்தை என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கக்கூடிய வசனங்களாக இவைகள் இருக்கிறது அப்படின்றத பாரிப்பேன் அப்போ இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்போ இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பதனால்தான் வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்று நாம் ஒருபோதும் அங்கே கிளைம் பண்ணுறதே கிடையாது எங்கள் வேதத்தில் விஞ்ஞான கருத்துக்கள் இருக்குது அதனால் நீங்கள் வேத புத்தகத்தை எங்களுடைய தேவனுடைய வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலை அது தேவனுடைய வார்த்தை அதனால் அதை சில விஞ்ஞான கருத்துக்களும் உண்டு அப்படின்னு தான் சொல்லுறேன் விஞ்ஞானத்துக்கு கருத்துக்கள்ன்றது அங்கே விஞ்ஞான கருத்துக்களாகலை அங்கே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் விஞ்ஞானத்தினால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது விஞ்ஞானம் சொல்லுகிறது ஆமாம் உண்மைதான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற அந்த ச காரியம் சரிதான் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது ஏன்னா விஞ்ஞான கருத்துக்கள் பல்வேறு புத்தகங்கள் இருக்கலாம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த வேதாகம் அது மனிதனுடைய மீட்பை குறித்தும் மனிதனுடைய ரட்சிப்பை குறித்தும் அவன் நித்திய நித்தியமாய் கடவுளோடு கூட வாழுகிற வாழ்க்கையை குறித்தும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறத குறித்தும் அது வந்து நமக்கு போதிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இதை பரிசுத்த வேதாகம் என்றும் தேவனுடைய வார்த்தை என்றும் சொல்லுகிறோம் அதனால இதை தான் நம்ம வந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இது ரொம்ப அற்புதமான வசனம் இது வார்த்தையை வேதத்தை நிரூபிக்கக்கூடிய அநேக மக்களுடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது கண்டிப்பா உண்மை நீங்க சொன்ன மாதிரி வேத புத்தகத்தை வந்து நம்ம விஞ்ஞானம் இருக்கிறதுனால வேத புத்தகம் நம்ம சொல்றது கிடையாது அதில் ஆனால் வேத புத்தகமா இருக்கிறதுனால கண்டிப்பா இல்ல விஞ்ஞானமும் இருக்கு இருக்கு மருத்துவம் இருக்கு எவ்வளவு அரசியல் இருக்காங்க அரசியல் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்துல எத்தனையோ கட்டளைகள் அரசியல் கட்டளைகள் இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய பல கட்டளைகள் வேதாகமத்துல ஒண்ணு இருக்கு அதே மாதிரி தத்துவங்கள் சொல்ல போனால் எத்தனையோ தத்துவங்களை வந்து நீங்கள் இருந்து நீங்கள் பார்க்க முடியும் எந்த விதத்துலேயும் வந்து வேதம் வந்து அது வந்து ஒரு முழுமையான ஒரு புத்தகம் கண்டிப்பா அதை இது இல்லை அது இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை அதில் அனைத்து விதமான காரியங்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும் ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும் ஒரு போதகன் எப்படி இருக்கணும் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஒரு ராஜா எப்படி இருக்கணும் இப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் வேத புத்தகம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது எப்படி இருக்கணும்னு மட்டும் இல்ல எப்படி இருக்க கூடாதுன்றதையும் சொல்லி இருக்கு எப்படிப்பட்ட ஆள் இப்ப இவன் இருந்தான் இப்படிப்பட்ட தவறெல்லாம் செய்தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நல்ல கேரக்டர் மட்டும் எழுதிட்டு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு மாய்மாலமான ஏமாற்றக்கூடிய வகையில எதுவுமே கிடையாது இவங்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களேவை இவங்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களேவை இது எது இறைவனுடைய பார்வையில நல்லது எது இறைவனுடைய பார்வையில் தீமையானது எதை நீ பின்பற்ற வேண்டும் எதை நீ பின்பற்ற கூடாது அனைத்து விஷயங்களையும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டு அதுக்காக குருட்டு தனமாக மேம்போக்காக ஒரு மனிதன் கடவுளுடைய மனிதனாக இருந்தான் அதனால அவன் என்ன செஞ்சாலும் அவனை நீ ஃபாலோ பண்ணு அவன் தப்பே பண்ணாலும் அவன் நல்லதுதான் பண்ணான் அப்படின்னு கடவுள் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரிசுத்த வேதாம்னு சொல்லவே அப்ப வேதத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா ஒருத்தன் தவறு செய்தானா ஒரு நல்ல மனிதன் தான்

தீமையானவைகளை செய்தவர்களுக்கான விஷயங்களும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற அறிவுரைகளும் அது எதற்காக செய்யப்பட்டது என்பதற்கான காரியங்களும் எல்லாமே வேதத்தில் அடைங்கிறாங்க அப்ப ஒரு வேதம் என்பது ஒரு முழுமையான புத்தகம் இதை வந்து நம்ம போய் இதுக்கு பாதி விளக்கங்கள் எல்லாம் அங்க எல்லாம் ஒன்றும் போய் தேட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை வேதத்துக்குள்ளேயே அறிவு சார்ந்த விளக்கங்களும் உண்டு வேத தேவனுடைய அந்த பரிசுத்த அந்த உதவியோடு கூட நம்ம படிக்கும்போது நிச்சயமாக அதை ஆக்கியோன் பரிசுத்த அது ரொம்ப முக்கியமான அதுதான் கண்டிப்பாக வேதத்தை என்னதான் மனுஷீகமாக நாம் படிக்கிறதுக்கும் அதனுடைய பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய உதவியோடு கூட படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு புத்தகத்தை ஈஸியாக நம்ம படித்து விட்டு போயிடுறோம் அதில் வந்து நமக்கு புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக படித்த உடனே புரியக்கூடிய விஷயங்கள் இருக்குது சில விஷயங்களை படித்த உடனே இதுதான் புரியும் இதுதான் இதான் எழுதியிருக்கு அப்படின்னு ஆனால் அதற்குரிய ஆன்மீக அர்த்தங்கள் அல்லது தெளிவான போதனைகளை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா பரிசுத்தாவியானவருடைய முழுமையான உதவி நமக்கு தேவை அப்போ அப்படி இல்லாமல் போது சில நேரங்களில் நமக்கு வந்து அதனுடைய சத்தியங்கள் புரியறதில்லை அதனுடைய பேக்ரவுண்டு என்னன்னு தெரியுறதில்லை ஒரு வசனத்தை வந்து நம்ம எப்படி விளங்கி கொள்வது என்பது அறிவு நமக்கு குறைவாக இருக்கிறது கடவுள் நமக்கு உதவி செய்யக்கூடிய